ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நாம் வந்து ப்ரொனவுன்சியேஷன் டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இது வரைக்கும் யூ வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம யூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதர் வேர்ட்ஸ் வந்து ஹவு கேன் வி ப்ரொனவுன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு வேர்டு, அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன், அதனுடைய ரிலேட்டட் வேர்ட்ஸ், அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்றைய கிளாஸில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம இந்த கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கோர்ஸை முடிக்கும் பொழுது யூ ஆர் ஃபுல்லி எலிஜிபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் ரைட் இன் இங்கிலீஷ். தேங்க்யூ கைஸ், லெட் இஸ் கோ டு த கிளாஸ். நவ் யூ என்ற லெட்டர் ஆ சவுண்டில் வரும். தமிழில் அ சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சவுண்டில் வரும். எக்ஸாம்பிள் அப், அப்னா மேலே, அப் ப்ரொனன்சியேஷன் ஆ சவுண்டில் அப் அப்படி சொல்கிறோம். அடுத்தது கப், கப்புனா கோப்பை, இல்லை கப் அது ஆ, அந்த க அப்படின்னும் போது ஆ சவுண்டு வருது பாருங்கள், கப் கோப்பை. டப், டப் ஆ சவுண்டு, டப் தொட்டி. ஹெட், ஹ அ ஆ சவுண்டு வருது பாருங்கள், குடிசை. நெக்ஸ்ட் ஒன் ஃபன், அன் ஃபன் ஆ சவுண்டு வருது பாருங்கள், ஃபன் வேடிக்கை. மட், அட் மட் ம ஆ சவுண்டு வருது பாருங்கள், மட் மண். மஸ்ட், மஸ்ட் ம ஆ சவுண்டு வருது பாருங்கள், அவசியம். மஸ்ட்னா அவசியம். கர்டு, கர்டு ஆ சவுண்டு, கர்டு தயிர். டஸ்ட், ட அ சவுண்டு, டஸ்ட் தூசி. கட், கட் விட்டு. ஜம்ப், ஜ அ சவுண்டு வருது பாருங்கள், ஜம்ப் குதித்தல். இப்போ யூ என்ற லெட்டர் ஊ, குறில் ஊ இருக்கு இல்லைங்களா, அந்த ஊ சவுண்டுலையும் வரும். அது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, புட் ஊ சவுண்டு வருது, பூ ஊ ஊ சவுண்டு வருது பாருங்கள், பூ ஊ. புட் வை. புல், பூ ஊ சவுண்டு வருது பாருங்கள், புல் இழு. புஷ் தள்ளு. இது வந்து நிறையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடைக்குள்ளே நுழையும் போதோ இல்லை பேங்க் வாசலில் இருக்கிற கேட்லேயோ அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி டோரில் புல் அண்டு புஷ்னு எழுதியிருக்கோம். அதில் புல் அப்படின்னா அந்த கதவை இழுக்கணும்னு அர்த்தம், புஷ்னா தள்ளணும். அடுத்தது யூவில் பாருங்கள், யூ அந்த சவுண்டு வந்து நெடில்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம், குறிலையும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூன்ற வார்த்தை யூ அப்படின்ற நெடில் யூலையும் யூஸ் பண்ணலாம், யூன்ற குறிலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரொனன்சியேஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாமா. டியூட்டி, டியூ யூ யூ சவுண்டு வருது பாருங்கள், டியூட்டி டியூட்டி யூ சவுண்டு நெடிலில் வருது, டியூட்டினா கடமை. டியூரபிள், டியூரபிள் டியூரபிள் இந்த யூ வந்து உங்களுக்கு டியூரபிள் நெடில தான் இருக்குது, டியூரபிள் உழைக்கக்கூடிய, உழைக்கக்கூடிய டியூரபிள்னா உழைக்கக்கூடியது. க்யூர், க்யூர் டியூரபிள் உழைக்கக்கூடியது பார்த்துட்டோம். அடுத்தது க்யூர் குணப்படுத்து, க்யூர் அதே சேம் வந்து நெடில் இல்லாமல் இது வந்து குறிலாக இருக்குது பாருங்கள், க்யூர் குணப்படுத்து, க்யூர் குணப்படுத்து. அடுத்தது ஷூர், ஷூர் அதுவும் வந்து குறில் தான், தவறாமல். ஷூர் அப்படின்னா தவறாமல். ஒய் உச்சரிக்கப்படுதல், ஒய் எப்படி நம்ம உச்சரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒய் என்ற மெய்யெழுத்து வந்து ப்ரீவியஸ் டேஸில் உயிரெழுத்தாக கருதப்பட்டது, ஆனால் இதன் பயன் வந்து நாளடைவில் வந்து ஐ வந்து அதை எடுத்துக்கிச்சு. இன்றைக்கும் ஒய் வந்து அவ்வப்பொழுது உயிரெழுத்து போல் உச்சரிக்கப்படுவதை நம்ம காணலாம். உதாரணம் பார்க்கலாம், போலிகாமி, போலிகாமினா பல மனம்னு அர்த்தம், பல மனம் போலிகாமி, போலிகாமி. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒய் வந்து என்ன சவுண்டில் உங்களுக்கு வருதுன்றத நீங்கள் உச்சரித்து பாருங்கள், ஐ சவுண்டில் வருது பாருங்கள், போலி போலி காமி. ஃபெலோனி, ஃபெலோனி லோ ஃபெலோ ஃபெலோ நீ இதனுடைய சவுண்டு எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தோம் பாருங்கள், ஒய் என்ற மெய்யெழுத்து பழங்காலத்தில் வந்து உயிரெழுத்தாக கருதப்பட்டது, ஆனால் அதனுடைய பயன் நாளடைவில் வந்து ஐ எடுத்துக்கிச்சு. இன்றும் வந்து ஒய் அவ்வப்பொழுது உயிரெழுத்து போல்
ஐ போல உச்சரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வேர்ட்ஸ் பாருங்கள், ஃபிலோனி ஃபிலோனி பெருங்குற்றம், டயர் டயர், டைஃபாய்டு டைரண்ட், டைக் டைப். இதில் வந்து பாருங்கள் எண்பனூற்றில் வந்து ஆ அல்லது ஐ சவுண்டு போல் உச்சரிக்கப்படுது. இதில் வந்து டைப் டைப் ஐ டைப் ஐ டை ஐ சவுண்டு வருது பாருங்கள், டைக் ஐ சவுண்டு, டைரண்ட் ஐ சவுண்டு, டை ஐ சவுண்டு. இது வந்து அதுபோல் உச்சரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர், அதாவது நினைவில் நீங்கள் வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபால் ஃபேன் ஃபைல் என்பவற்றில் பார்த்திங்கன்னா ஆ ஏ ஐ போன்று உச்சரிக்கப்படுவது போல், இப்போ வந்து ஃபால் ஃபால்ன்றது வந்து ஆ சவுண்டு, ஃபேன் ஃபேன் ஏ சவுண்டு, ஃபெயில் ஃபெயில் ஐ சவுண்டு. பாருங்கள் உச்சரிப்பு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இன்னொரு தடவை பாருங்கள், ஃபால் ஃபால்ன்றது ஆ சவுண்டு, ஃபேன் ஃபேன் ஏ சவுண்டு, ஃபேன் ஏ சவுண்டு, ஃபெயில் ஃபெயில் ஐ சவுண்டு. இன்னும் சில சொற்களை நீங்கள் வந்து எழுதி அதை பயன்படுத்தி அதனுடைய விதிகளையும் கவனிக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள், வெட் வெட் பி சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முறையே இ வெட் பி சியில் ஏ இ போல் உச்சரிக்கப்படுகிறது. இப்போ வந்து சி தமிழில் வர இ சவுண்டு, பி தமிழில் வர இ சவுண்டு, வெட் ஏ சவுண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஷேம் லைம் ஹோப் என்பனவற்றில் பார்த்தீங்கன்னா ஏஐஓ நீண்ட ஒளி உடையவாக இருக்கிறது. இது வந்து எந்த ஒளியில் இருக்குது? நீண்ட ஒளி உள்ளதாக இருக்கிறது. இப்போ அடுத்தது பாருங்கள், இதில் வந்து எக்ஸாம்பிள் ஷேம் 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 லீன் ஹோப் லீன் ஹோப் என்பவற்றில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷேம் ஏ சவுண்டு, லீன் லீன் ஐ சவுண்டு, இல்லை லைன் லைன் லைனுன்னு அதை உச்சரிக்கணும். ஷேம் ஏ சவுண்டு, லைன் ஐ சவுண்டு, ஹோப் ஓ சவுண்டு போன்ற நீண்ட ஒலியுடையதாக இருக்கிறது. அடுத்தது ஐ வந்து ஆ போலவும் ஒலிக்கும். உதாரணம் ஃபோம் ஃபோம் ஐ வந்து ஆ போலவும் உச்சரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோம் எஃப்ஐஆர்எம் ஃபோம். அதுவே ஃபயர் என்பதில் ஐ போல் உச்சரிக்குது பாருங்கள். ஒரே வேர்டு பட் ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வித்தியாசப்படுது. அதனுடைய டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம ஒன்றுக்கு பல முறை படித்து அதை நம்ம வந்து தரவு பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், ரெண்டு ஓ இருக்குது பாருங்கள். ஓ என்று இரட்டிக்கும் போது சவுண்ட் வந்து நெடிலாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் ஊ சவுண்டு ரூம் என்ற போது வருவது போல் ஊ என்று நீண்டு ஒலிக்கும். ஆனால் அதுவே புக் ரெண்டு ஓ வருது. ஆனால் இந்த இடத்துல புக் லுக் அப்படின்ற இடத்துல குரில் ஊ வருது பாருங்கள். புக் ஊ சவுண்டு குரிலாக இருக்குது. இதனுடைய டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஓ வந்து ஓவாகவும் யூ வந்து ஊவாகவும் ஓயு இரண்டும் ஆ போலவும் உச்சரிக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், ஓ வந்திருக்கு சன், இந்த இடத்துல எஸ்யூஎன் சன், அதுவும் வந்து ஆ சவுண்டில் தான் நம்ம உச்சரிக்கிறோம். சன் சன் இது ரெண்டுமே வாங்க தனித்தனி பொருள் தான் தரும். இங்கே கொடுத்துள்ள வந்து எக்ஸாம்பிள்ஸை கொண்டு பல்வேறு வேர்ட்ஸை நீங்களே செலக்ட் பண்ணி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கிளாஸில் நம்ம ப்ரொனன்சியேஷன் வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பேசி தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸஸில் இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரொனன்சியேஷன் உள்ள வேர்ட்ஸை பார்க்கலாம். அதனுடைய ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
தேங்க்யூ, பாய்.